ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஸ்வரா ரேசிங் பிச்சன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர்டு வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கழிச்சு இந்த புறா வந்துருக்குது. பாருங்க எப்படி எவ்வளவு வீக்கா இருக்குன்ட்டு இந்த புறா. அதே மாதிரி இந்த செஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, வெறும் எலும்பு எலும்பா தான் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது, இந்த இடமெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்குது. புறாவே ஃபுல்லா வீக்கா இருக்குது. இந்த புறாவை நம்ம எந்த மாதிரி வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம்? அதே விஷயம், 3 நாளில் இந்த புறாவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெறும் 3 நாளில் இந்த புறாவை நல்ல மசிலோட நம்ம உருவாக்க போகிறோம். அது என்னென்ன கொடுக்க போகிறேன், நான் எந்த மாதிரி மெத்தடாக கொடுக்க போகிறேன்றதை வந்து அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுடைய புறாக்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி உக்காந்து நீங்கள் இந்த புறாவை ரெக்கவர் பண்ணாதான் ஆஃப்டர் நீங்கள் அடுத்த கம்மிங் ரேஸ்லேயோ இல்லை ஒரு ஒரு ட்ரிப்பு ரேஸில் பண்ணும்போது வீக்காக வந்தாலும் அது எப்படி பண்ணுறன்ற விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் புறா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ரேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 திராட்சை, ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா, ஒரு அக்குருட்டு, இந்த 3 கண்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் பண்ணிக்கணும். இதை வந்து திராட்சையை வந்து ஊற வைக்கணும். இதை ஊற வச்சுட்டு காலையில நேரத்தில் முதலாவது 5 திராட்சை பேடுக்கு ஃபீட் பண்ணுறோம். பாக்கி இது 3த்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ml இதை வந்து நல்லா டைலூட் பண்ணிட்டு தண்ணியில் கொஞ்சம் இந்த பவுடரை கொட்டி கொதிக்க வச்சுட்டு 10 ml கண்டென்ட் ஆக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்துட்டு ஒரு சிரஞ்சு எடுத்து வச்சு அடிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா புறாக்கு காலையில் ஃபீடு முடிஞ்சு. அதோட நைட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை கட் பண்ணிடணும் துண்டு துண்டாக. இப்போது இது இருக்குன்னா இதை அப்படியே 4 பீஸாக எடுத்துக்கலாம். புறாக்கு வந்து 4 பீஸாக எடுத்துக்கிட்டு இப்போது வாயை திறந்து போட்டு விட்டுறலாம். அந்த மாதிரி இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸாக பண்ணிக்கோங்க. இதை அப்படியே போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே உடச்சி அப்படியே வந்து ஒரு புறாக்கு போட்டு விட்டுருங்க. இதில் ஒன்று, இது ஒன்று, அது ஒன்றுன்னு சொல்லிட்டு இது 5 திராட்சை வந்து காலையில் 5, சாயங்காலத்தில் 5 திராட்சை. அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, அக்குருட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 1 1, நைட்டில் 1 1, ஒரு புறாக்கு. அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு கொடுக்கும்போது அந்த புறா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். ஃபார் 3 டேஸில் ஓகே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், பிஸ்தா, அக்குருட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கண்டென்ட்டில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குன்னே வந்து நம்ம இதை வாங்கி வச்சுருக்கோம் இந்த மிக்சி. அப்படி பண்ணும்போது இதில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படி பண்ணிடணும். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியை ஆன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு இதை பவுடர் ஆக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓடிடுச்சு. இது ஓடினா அந்த கண்டென்ட்னுடைய பவுடர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு இதில் வச்சு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை வந்து மிக்ஸ் டைலூட் பண்ண போகிறோம். இந்த சிரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிஜனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து நம்ம வாங்கின சிரஞ்சு. இந்த சிரஞ்சினுடைய 1 ml அளவு கணக்கு பார்த்தீங்கன்னா 100 ml இது. இப்போது நம்ம இந்த 100 ml நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு 10 ml அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வரும். இந்த 10 ml ஒரு புறாக்கு வந்து 10 ml விதம் கொடுக்க போகிறோம். இந்த 10 ml விதத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த பவுடரை வந்து இந்த இதில் கொட்டிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ இது ஒரு புறாக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 10 ml அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் லைட்டாக ஒரு தண்ணியில் வந்து கொதி விட்டு லைட்டாக வந்து இது பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் ஒன்று ஹாட் வாட்டர்லேயும் இது பண்ணி கொடுக்கலாம், இல்லை நார்மல் வாட்டர்லேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி லிக்யூடாக பண்ணிக்கணும். இப்படி லிக்யூடாக பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வால் டியூப் இருக்கிறதுனால என்ன பண்ணுண்டானா நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும், ஈஸியாக. ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கு வந்து எப்படி கொடுக்கலாம், ஏன்னா ஏரோடு வந்து கொடுக்கக்கூடாது, புறாக்கு வந்து கொஞ்சம் ஏர் ரிலீஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ வந்து இதில் படிவம் மாதிரியோ திட்டு மாதிரியோ வந்து அந்த அளவுக்கு படியாது, கிளியராக தான் இருக்கும். இப்போ நான் அந்த புறாக்கு வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது வந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறானுடைய இந்த போன் எல்லாம் வந்து கீழ் போன் எல்லாம் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா,
ஓடு மாதிரி இருக்கு. அப்போ இந்த புறாவை வந்து நம்ம தேத்தணும் அப்படின்னா மூணு நாள்ல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், மூணு நாள்ல பக்காவா ரெடி ஆகும். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா யாரும் வந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆள் தேவை கிடையாது. ஜஸ்ட் இது பாருங்க, இடுப்பு கிட்ட இடு வைங்க, வச்சுட்டு இந்த புறாவினுடைய வாயை மட்டும் இப்படி பண்ணிக்கங்க. வால் டியூபை இப்படி விடும் போது சரிங்களா அழகாக அது பாருங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக நிற்கும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து காலையில் நேரத்தில் இப்படி லிக்விடாக கொடுக்கணும். இதே புறாக்கு ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சு திராட்சை, பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு ஒன்று ஒன்று அப்படியே அதை வந்து உடச்சி வாயை திறந்து போட்டு விட்டுருங்க. தொடர்ச்சியாக மூணு நாள் போடுங்க. இந்த புறா எந்த அளவுக்கு இருக்குமோ அதனுடைய விஷயத்தை வந்து நான் ஆஃப்டர் த்ரீ டேஸில் இந்த புறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே புறாவை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இதே வீடியோவில் நான் இந்த புறா எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஆஃப்டர் த்ரீ டேஸ் கழித்து இப்போ பாருங்கள் இந்த புறா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல ஒரு சதையோடு இருக்கும். இப்போது ஒரு மூணு நாளில் இந்த அளவுக்கு உங்களால் வந்து மசில் குவாலிட்டியை வந்து பில்டு பண்ண முடியும். எல்லா ஃபேன்ஸருக்குமே வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இதை எடுத்து போட்டிங்க, இந்த மாதிரி பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் வாங்கிக்கோங்க, வாங்கி பவுடர் பண்ணி வைங்க. அப்படி பண்ணும்போது இந்த புறானுடைய ஒரு இந்த ஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா டல் இல்லாமல் நல்லாவே பாருங்கள். நல்லா கை கை ஃபுல்லாக அப்படி பிடிச்சா கூட நல்லா ஃபுல்லாக இருக்கும், மசிலாக நல்லா பாடியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எத்தனை போயிட்டு இந்த மாதிரி இருக்க ரெடி பண்ணி தயார் பண்ணி போட்டிங்கன்னாவே போதும், புறாங்க வந்து தொடச்சா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கும் வரை. ஐஸ்ரா ரேசிங் ஓமர் கிச்சன் சேனல்.